வெல்கம் பேக் டு யஹோவா ஷலோம் யூடியூப் சேனல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல் மாவை கரைச்சுக்கோங்க. மாவு கரைக்கிறதுக்கு தேவையானது 50 கிராம் மைதா மாவு, 50 கிராம் கடலை மாவு, 50 கிராம் பச்சரிசி மாவு, மூணு மாவையும் எடுத்துக்கிட்டு 50 கிராம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போல கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மாவு கூட 1 ஸ்பூன் வத்தப்பொடி, சாதாரண ஸ்பூன் இருக்கும்ல அந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் வத்தப்பொடி, காயம் வந்து சின்ன ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் காயம், பூண்டு வந்து இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பூண்டை வந்து கட் பண்ணி அரைச்சி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு இந்த பதத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க, இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. இதை தவிர 200 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், காராத கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் போல சின்ன கர ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுல இப்படி எடுத்து ஒரு டிப் பண்ணி அப்படியே அதுல எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி சுட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாவுல வந்து வெங்காயத்தை போட்டு, இது குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், வெங்காயம் கொஞ்சம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், இதை கலந்து வெங்காய வடையா போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷத்துல கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. மீத இருந்த மாவுல கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு வெங்காய வடையையும் ரெடி பண்ணிட்டோம். ஒரே நேரத்துல 2 வடை செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனமே ரொம்ப சுவையா இருக்கு, நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர்.